ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரத்தில் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நண்பர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போவது என்னென்னா பீக்கங்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதாரணமாக நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காய் கிடைக்கும். ஆனால் இந்த காயில் என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது, என்னென்ன வியாதிகளை போக்குது அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. ஆனால் அது தெரியாமலே நம்ம இந்த காயை வாங்கி பொரியலாகவோ அல்லது கூட்டாகவோ அல்லது ஒரு துவையலாகவோ அல்லது பருப்புலையோ போட்டு நாம் சாப்பிட்டுட்டு வரோம். இந்த காயில் உள்ள மருத்துவ குணங்கள் மற்றும் என்னென்ன மருத்துவத்துக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ரெண்டு பீக்கங்காய் எடுத்துக்கங்க. நம்மளுக்கு தேவை வந்து அரை பீக்கங்காயே போதுமானது. இப்போ அந்த அரை பீக்கங்காயை வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு பீக்கங்காய் எடுத்து அந்த இரண்டு பாகமும் கட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்று வந்து அந்த கொடியிலிருந்து வரக்கூடிய பாகம், இன்னொன்று அந்த பூவினுடைய காம்பு பாகம். அதை எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பீக்கங்காயை வந்து ரெண்டாக கட் பண்ணுறீங்க. ரெண்டாக கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பீக்கங்காயின் மேலிருக்கும் அந்த விளிம்பு மாதிரி பாருங்கள், சும்மா பட்டப்பட்டையே விளிம்பாக இருக்குது, அதை வந்து முதல்ல நம்ம சுத்தம் செய்யணும். இப்போ இந்த பீக்கங்காயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வைட்டமின் ஏபிசி அதிகமாக உள்ளதுங்க. அப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க. அந்த பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவு அல்லது ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றுங்க. அதில் நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய கல் உப்பு பாருங்கள், நான் வீடியோ காமிச்சிக்க மாதிரி சிறிதளவு கல் உப்பு அந்த நீரில் போடுங்க. இப்போ கல் உப்பு வந்து நம்ம நீரில் போட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பீக்கங்காயை எடுத்து அந்த தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுறோம், நல்லா அதை வந்து கழுவுறோம். ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இந்த பீக்கங்காய்க்கு வந்து மருந்து அடிச்சிருக்கலாம், அதில் வந்து நிறையா கெமிக்கல் கலந்துருக்கும், அல்லது வந்து வேறு ஏதாவது பூச்சிக்கொல்லி மருந்து கூட அடிச்சிருப்பாங்க. அது மாதிரி இருந்ததுன்னா நாம் வந்து இந்த தண்ணியில் உப்பு தண்ணியில் போட்டு நல்லா நினச்சி வாஷ் பண்ணி எடுக்கும்போது அந்த பூச்சிக்கொல்லி மருந்தானது ஓரளவு எல்லாமே வெளியேற ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் என்ன பண்ணுறோன்னா நல்லா உப்பு நீரில் போட்டு அந்த காயை வந்து நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணுறோம். அதே நேரத்தில் இப்போ இந்த காயில் என்னென்னா நார்ச்சத்து வந்து நிறையா இருக்குது, அதே மாதிரி தாது உப்புகளும் நிறையா இருக்குது. அதனால் இந்த காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உகந்த ஒரு காயாகும். அப்புறம் அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ அந்த தண்ணி எடுத்து கொட்டிட்டு அதே பாத்திரத்தில் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க. அடுத்தது அதில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா சிறிதளவு மஞ்சத்தூள், இது வந்து மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசி. அந்த மஞ்சத்தூளானது ஒரு டீஸ்பூன் அதில் போடுறீங்க. பாருங்கள், ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டாச்சு. மறுபடியும் அந்த மஞ்சத்தூள் போட்டு அதை நல்லா ஒரு களை கலக்கி விட்டுட்டு அந்த பீக்கங்காயை நம்ம ஏற்கனவே உப்பு தண்ணியில் வந்து சுத்தம் செஞ்ச அந்த பீக்கங்காயை அந்த மஞ்சள் நீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த பீக்கங்காயில் ஏதாவது வைரஸ் கிருமிகளோ அல்லது வேறு ஏதாவது இருந்தாலோ நம்ம வந்து இந்த மஞ்சள் நீரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற எல்லா விதமான வைரஸ் கிருமிகளோ அல்லது சிறு சிறு முட்டைகளோ அல்லது அந்த விஷக்கொல்லி அதைப்பட்டது கிருமிகளை கொல்றதுக்காக அடிச்சிருக்கிற அந்த மருந்துகள் எதுவாக இருந்தாலும் இப்போ 100% கியூர் ஆயிரும். சரி, அப்போ நம்ம என்னென்னா இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த பீக்கங்காய் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுதுங்க. அதைப்பட்டது பாகக்காயை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப சிறந்தது. அடுத்தது இப்போ நம்ம வந்து சுத்தமாக அதை வாஷ் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நல்ல சிறு சிறு துண்டுகளாக அதை நறுக்க வேணும். அது மாதிரி சிறு சிறு துண்டான நம்ம நறுக்கினா தான் நாம் அதிலிருந்து ஒரு அருமையான ஜூஸ் ஒன்று தயாரிக்க போகிறோம், பீக்கங்காய் ஜூஸ். அந்த ஜூஸு என்ன வியாதிக்கு பயன்படுது அப்படிங்கிறத பற்றி நாம் கடைசியில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் முதல்லிருந்து கடைசி மட்டும் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். இப்போ இந்த பீக்கங்காய் செடி இருக்குது பாருங்கள், அந்த செடியினுடைய இலை
நல்லா இலைய பறித்து அதை வந்து நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா போட்டு மையாக அதை அரைக்கிறீங்க, சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி நாள்பட்ட புண், நம்ம உடம்பில் எங்காவது புண் ஆறாமல் ரொம்ப நாளாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த புண்ணு மேலே அதை வந்து பத்து மாதிரி போட்டு வந்தீங்கன்னா உடனடியாக அந்த புண்ணு ஆறுவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது, புண்ணு கண்டிப்பாக ஆறிடும். அப்போ பாருங்கள், நான் ரொம்ப கிளியராக அந்த பீக்கங்காய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுத்துங்க. இப்போ அந்த மிக்சி ஜாரில் அந்த பீக்கங்காய் கட் பண்ண பீக்கங்காய் எல்லாமே அதில் நாம் அப்போ போட்டோம். போட்டு அதை நம்ம என்ன பண்ணணும், மிக்சி ஜாரை மூடி நல்லா அதை கொஞ்சம் தண்ணி அதிகமாக விடாதீங்க. ஃபஸ்ட்டு வெறும் தண்ணி விடாமல் அடிங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ மிக்சி ஜாரை போட்டு மிக்சியில் போட்டு நீட்டாக அடித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அதை வந்து என்ன பண்ணோம்னா, நீங்கள் வடிகட்டியில் வந்து வடிகட்டுறதை விட சுத்தமான வெள்ளை துணி எடுத்துங்க, லாங் கிளாத் கிளாத் எடுத்துங்க, அதுலேருந்து காட்டன் கிளாத் எடுத்துங்க. அந்த ஒயிட் காட்டன் கிளாத்தில் நாம் அதை வடிகட்டுறோம். வடிகட்டி பாருங்கள், இப்போ நான் வந்து அந்த சாதாரண ஒரு ஒயிட் கிளாத் வச்சு தான் அதை நான் வடிகட்டுறேன். இப்போ இந்த பீக்கங்காய் ஜூஸை வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வந்தாலே என்ன ஆகுன்னா, நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்புகள் வந்து குறையும், அதே நேரத்தில் இரத்தமானது சுத்தமாகும், நம்ம இரத்தத்தில் உள்ள கழிவுப் பொருட்கள் அனைத்தும் வெளியேறத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இப்போ இந்த பீக்கங்காய் ஜூஸ் ஆனது நம்மளுக்கு ஒரு சத்து மிக்க டானிக்காக இது நம்மளுக்கு பயன்படுது. அதப்பட்டது இந்த நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இது மாதிரி இந்த பீக்கங்காய் ஜூஸ் போட்டு இதை வந்து அவங்க டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் அவங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா, அதப்பட்டது ஒரு 200 ml அளவு சாப்பிட்டு வந்தாலே போதுமானது, அவங்களுடைய சர்க்கரையின் அளவானது கண்ட்ரோல் ஆகிடும். நீங்கள் வந்து ஏற்கனவே சர்க்கரைக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாத்திரையை நிறுத்த வேண்டாம், இதை வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருங்க. இதனால் வந்து உங்களுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் கிடையாது, ஆனால் அந்த மாத்திரையை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். என்ன நேர்களே, அது மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா, சர்க்கரையுடைய அளவு வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாரத்திலேயே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாரத்திலே ஒரு நல்ல ரிசல்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சாதாரணமாக பீக்கங்காயினுடைய ஜூஸ்லேயே நம்ம வந்து சர்க்கரை வியாதியை குணப்படுத்த முடியும். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே நேரத்தில் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.